பாலுவா ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், நான் உமா. இன்னைக்கு காசி அல்வா, அதாவது பூசணிக்காய் வச்சு அல்வா, இந்த கல்யாண வீட்டிலலாம் தருவாங்க இல்லைங்களா, அந்த அல்வா பண்ணி காமிக்கலான்ட்டுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு எடுத்தது வந்து 1.5 கிலோ பூசணிக்காய், 1/4 கிலோ சர்க்கரை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் ஏலக்காய் வேணாலும் போடலாம், ரோஸ் எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வேணும். அப்புறம் இந்த ஒரு கப்பு தண்ணி, இது சாஃப்ரோன் குங்குமப்பூ வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். இது சுடு தண்ணியில் முதல்ல நம்ம வந்து சோக் பண்ண வச்சிடலாம், அப்புறம் கிரேட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த துருவி வச்சுட்டேன், பூசணிக்காய் நல்லா துருவி வச்சுட்டேன். இது வேக வச்சிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் சுண்டுட்டு அப்புறம் தண்ணி பத்தலைன்னா தரக்கம்பு ஊற்றிடலாம். நம்ம அடுப்பத்து வச்சுட்டேன். சாஃப்ரோனுக்காக நான் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இதில் 1/2 டம்ளர் ஊற்றிடலாம், வேகட்டும். வெந்த வர பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம 20 நிமிஷம் வேக வச்சோம். நல்லா தண்ணி எல்லாம் சுண்டியிருக்கு. இதில் 1/4 கிலோ சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை போட்டது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடும், அப்புறம் சுண்டிடுது. இனி இது வந்து நல்லா சுண்டட்டும். இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு 2-3 டேபிள் டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆறுனா கொஞ்சம் கூட ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து இது ஊற்றுவோம், இதில் ஊற்றுவோம். இது ஒரு கலர் கொடுத்துருக்கு. நல்லா 1/2 மணி நேரம் வேக வச்சு சுண்டிச்சுது. இறக்கும் போது 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிடலாம். நம்ம எல்லாம் முந்திரி பருப்பு ஊற்றணும்.
சிக்ஸ் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். சிக்ஸ் ஐஸ்க்கு ஊற்றிடலாம். ஹாஃப் டீஸ்பூன் எசன்ஸ் ஊற்றிடலாம். ரோஸ் எசன்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் ஊற்றுறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் பிடிக்கலன்னா இது ஏலக்காய் போட்டுருங்க. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டர் பண்ணிட்டு எப்படி காமிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.